வணக்கம் மக்களே, இது உங்கள் நாலு பேர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவை என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஏற்கான ராசி பலனும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸோட கேரக்டர்ஸையும் மேட்ச் பண்ணி ஒரு காமெடி. இல்ல இல்ல இல்ல, அதை நீங்களே சொல்லுங்க, காமெடியா இல்ல முக்கியம்னு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷ ராசி நேயர்களே, பிக் பாஸ் ஹவுஸ்ல ஆஜித் விழுந்து விழுந்து வேலை செஞ்சாலும், எப்படி கமல் கிட்ட மக்க வாங்குறாரோ அது மாதிரி நீங்க விழுந்து விழுந்து வேலை செஞ்சாலும் உங்க பாஸ் உங்களை வச்சு செய்வாரு. பிக் பாஸ்ல ஆஜித் எப்படி முதல் நாலு வாரத்திலேயே எவிக்ட் ஆனாலும், பின்னாடி வர வாரத்துல எல்லாம் செவுத்துல அடிச்ச சாணி மாதிரி எப்படி ஒட்டிக்கிட்டு வராரோ, இந்த ஆண்டு முதல் நாலு மாசம் உங்களுக்கு மோசமா இருந்தாலும், பின்னாடி வர மாசம் எல்லாம் கேஜி பிளவர ராக்கி பாய் மாதிரி கேட்டா இருப்பீங்க. அதே மாதிரி ஆஜித் எப்படி வாயை திறக்காம சைலண்டா இருக்காரோ, அது மாதிரி நீங்களும் சைலண்டா இருந்தீங்கன்னா, இந்த 2021 திருப்பதி லட்டு மாதிரி சும்மா கும்மன்னு இருக்கும். யாராவ இவ்வளவு அமளி தும்மளி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னு இருக்கா? என்று மகளுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தான் கண்ணு 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கேன். ரிஷபராசினியர்களே, யானைக்கும் அடி சரக்கும் சொல்லுவாங்க. அது மாதிரி டிக்டாக்ல இளவட்டு பசங்களெல்லாம் நாய் மாதிரி தான் போஸ்டுக்காக வெயிட் பண்ண வச்ச சிவானி, பிக் பாஸ் ஹவுஸ்ல பாலாஜி பின்னாடி சுத்திட்டு திரியறாங்க. இதுதான் கடவுள் வச்ச ட்விஸ்ட். அதே மாதிரி என்னதான் நீங்க பிசினஸ் பண்ண காசு வச்சிருந்தாலும், இல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருந்தாலும், கஸ்டமர்ஸ் தேடி நாயா அலைவீங்க. சோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருங்க பாஸ். என்னதான் ரம்யா மாதிரி சிரிச்சு சிரிச்சு காட்டினாலும் சரி, பாலாஜி மாதிரி ஆம்ச மடக்கி காட்டினாலும் சரி, இந்த இயர் உங்களுக்கு லவ்வே செட் ஆகாது பாஸ். எனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேல வயசு இருக்கு. நீ வீணா மனச போட்டு இன்னும் நல்லது. கடகராசி நேயர்களே, சும்மா ஆறி மாதிரி இந்த இயர் நீங்க மாசா இருப்பீங்கப்பா. உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாலும் பிரச்சனை பண்ணவனுக்கு தான் ஆப்பு. செந்தில் கவுண்டர் மணிக்கிட்ட எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் சைலண்டா நிப்பாரு மனுஷன். அது மாதிரி நீங்க எவ்வளவு அடிச்சாலும், ஜீசஸ் சொன்ன மாதிரி இன்னொரு கண்ணத்தை காட்டினாலும் அதுல ஆச்சரியம் இல்லைங்க பாஸ். என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி, நீ வேணா சண்டைக்கு வாடா. சிம்மராசி நேயர்களே, பிக் பாஸ்ல ரேகா வந்ததும் தெரியல போனதும் தெரியல. அது மாதிரி உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வானத்துல பறக்கிற கழுகு மாதிரி சும்மா பறந்து போக போகுது. யாராச்சும் உங்ககிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ணாங்க, நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. துணிக்கடை வெளியில விக்கிற பொம்மை மாதிரி சைலண்டா போயிடுங்க. இந்த வாட்டி ஆறுக்கு வர ஓட் மாதிரி பணம் உங்களை கொட்டோ கொட்டோ கொட்டு போகுது. அதனால ஒரு குவாலிட்டி ஹெல்மெட் வாங்கி வச்சுக்கோங்க. இன்னும் கவலைப்படாத கோபி, குடுக்கிற தெய்வம் ஊதி பெருசாக்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்துல விஜய் சேதுபதி ஒரு கோட்டருக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ, அது மாதிரி இந்த இயர் ஃபுல்லா நீங்க காசுக்காக கஷ்டப்பட போறீங்க. கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு காக்கா இம்புட்டோண்டு கொஞ்ச நேரத்துல டீக்கடைய டீக்கடை ஆக்கி இந்த ஊரை போர்க்களம் ஆக்கிட்டாங்களே. துலாம் ராசி நேயர்களே, ரம்யாக்கு எப்படி கேப்டன் போஸ்டிங் அடிக்கடி கிடைக்குதோ, அது மாதிரி உங்களுக்கு இந்த இயர் ப்ரொமோஷன் காங்கிரீட் வால பிச்சுக்கிட்டு கொட்ட போகுது. ஏன் டபுள் ப்ரொமோஷன் கிடைச்சாலும் அதுக்கு ஆச்சரியப்பட அவசியம் இல்லை. இந்த இயர் நீங்க ஸ்பேஸ்ல போற ராக்கெட் மாதிரி ஜொய்ன்னு பறக்க போறீங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாலு ஊர் தள்ளி இருக்கிறவங்களுக்கு கொரோனா வந்தா கூட உங்க வீட்டுல நீங்க மாஸ்க் போட்டுன்னு சைலண்டா உட்காரது ரொம்ப நல்லது. உங்க பாடி புஷ்பான மாதிரி புஷ்ன்னு போக நிறைய வாய்ப்பு இருக்கு பாஸ். விருச்சக ராசி நேயர்களே, பிக் பாஸ் ஹவுஸ்ல பாலாஜி எப்படி நிறைய மொக்க வாங்குறாரோ, அது மாதிரி நீங்க நிறைய மொக்க வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு பாஸ். அனிதா ஆரிய பார்த்து தலைவிரிச்சு ஆடினா மாதிரி இந்த இயர் ஃபுல்லா உங்களுக்கு ப்ராப்ளம் தலைவிரிச்சு ஆட போகுது. சோ கொஞ்சம் ரியோ மாதிரி உஷாரா இருந்துக்குங்க. இத்தனை நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. தனுசு ராசி நேயர்களே, என்னோட ராசி நல்ல ராசி அப்படின்னு நீங்க பாடக்கூடிய ஆண்டு இதுதான் பாஸ். என்னதான் ஆஜித் சிவானி பாலாஜி எல்லாம் ஒன்னா சுத்திட்டு இருந்தாலும், லாஸ்ட்ல ஆஜித்தை நாமினேட் பண்ணி விட்ட சிவானி மாதிரி உங்க ரிலேட்டிவ்ஸே உங்களுக்கு ஆப்படிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. சுரேஷ் சக்கரவர்த்தி எப்படி அனிதாவை பார்த்து வாயை துறக்காம ஓடினாரோ, அது மாதிரி மூணு கரங்களை வர ஒரு குரங்கு மாதிரி வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. மகர ராசி நேயர்களே, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்
அப்படின்னு பாடுற அளவுக்கு இந்த இயற்கை ரொம்ப மோசமாக இருக்குங்க. ரியோ என்னதான் நல்லா கேம் பிளே பண்ணாலும் சரி, அன்பா இருக்கிற மாதிரி காட்டினாலும் சரி, ஃபுல் சப்போர்ட் தலைவன் ஆரிக்கு மட்டும்தான். அது மாதிரி இந்த ஏ நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. டோட்டலி வேஸ்ட். மோதிக்கிட்டு ரத்த கலவியோட வந்திருக்கா, நேருக்கு நேர நிக்க பயந்த கோளைய பார்த்தாடி வீரங்கிற. கும்பராசி நேயர்களே, உடம்ப கொஞ்சம் நல்லா பாத்துக்குங்க, இல்லனா சோம்மாரி சோம்பேறியா போயிடுவீங்க. அதுவும் மெயினா லவ் ஃபீல்ல நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும், இல்லனா தேவதாசா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மீன ராசி நேயர்களே, காசு பண்ணும் திட்டு மணி மணி அப்படின்னு நீங்க பாடக்கூடிய ஆண்டு இதுதான். பிக் பாஸ்ல பாலாஜி ரெஸ்ட் எடுக்கும்போது கூட கை கால் அமைக்க கூட சிவானி இருப்பாங்க. அது மாதிரி நீங்க ரெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு அமைக்க கூட ஆள் கிடைச்சா கூட நிறைய சான்ஸ் இருக்கு. பில்கேட்ஸ் அளவுக்கு பெருசா இல்லைன்னா கூட புதுசா ஒரு வீட்டை கட்டி அதுல பெருசா ஒரு கேட்டை மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இயரோட ராசி பலனை படிச்சுட்டு அதுல இருந்து எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஓட கேரக்டர்ஸை நாங்கள் மேட்ச் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது தப்பு இருந்தால் எங்களை மன்னிச்சிடுங்க. உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்ததுன்னா அது கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நாலு பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.